ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 20 இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஹேர் க்ரோத் அதிகமாகிறதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹேர் சாஃப்டாக சில்கியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஹோம்மேடாக ஒரு ஆர்கானிக் ஷாம்பு ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சூப்பராக நுரை கிடைக்குங்க. இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சளி பிடிக்காது, தலைபாரம் எதுவும் இருக்காது. சூப்பராக நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் நடக்க வைக்கும். வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்கானிக் ஷாம்பு செய்கிறதுக்கு நான் வந்து சோப் நெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 12 பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள கொட்டை பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. இது வந்து ரீத்தான்னு சொல்லுவாங்க, சோப் நெட்னு சொல்லுவாங்க, பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய நேம் இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் நம்ம தலையில் உள்ள பொடுகு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அப்புறம் வந்து பெயின், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே கிளியர் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளீனான ஹேரை கொடுக்குது. இது வந்து நல்லாவே நுரை கிடைக்கும், நம்மளுக்கு ஹேரை சாஃப்டாக மாற்றும், ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. பூந்தி கொட்டையும் வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியை மட்டும் நம்ம நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது கொஞ்சம் அந்த பூந்தி கொட்டையோட தோல் எல்லாம் இருக்கும், அதனால் நம்ம ஒரு கிளாத்தில் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நல்ல நைஸாக வலுவழுப்பாக இருக்குது. இது வந்து தலைக்கு டைரெக்டாக கூட நீங்கள் வந்து ஒரு பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சீயக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சீக்கா பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பூந்தி கொட்டையோட வாட்டர் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பேக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த சீக்காவுமே நம்ம ஹேரை நல்ல கிளென்சிங் பண்ணுறதோட நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பேக்கை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் வந்து மீசோவில் பர்ச்சேஸ் பண்ணேன் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கிளிசரிங் அண்ட் வந்து கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ண ஒரு சோப் பேஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சல்ஃபேட், பேரபின் எதுவுமே இல்லாத ஒரு ஆர்கானிக் சோப்பு. இந்த சோப்பில் நம்ம வந்து பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாம். சோப்பை நான் வந்து பாதி அளவு மட்டும் நல்ல பீலரில் துருவி எடுத்துக்கிட்டேன். இதை சில்வர் பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து ஒரு கடாயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்படி ஹீட் பண்ணும்போது இந்த சோப்பு நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், சோப்பு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேக்கை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட்டாகி வரணும். ஹீட்டாகி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் லிக்விட் ஆகும், அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சோப்பு நல்லா கரைஞ்சி நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி லிக்விடாக கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளுக்கு நுரை தரக்கூடிய ஆர்கானிக் ஷாம்பு நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு பாட்டிலில் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 2 டேஸ் மட்டும் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 4 or 5 டேஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல கூலிங்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஹாட் வாட்டரில் அந்த பாட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கூலிங் போயிடும். அப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கடையில் விற்கிற ஷாம்பெல்லாம் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ஹேர் க்ரோத்தும் தரும். அதே மாதிரி இந்த சீயக்காய், இந்த மாதிரி பூந்தி கொட்டை இதெல்லாம் வந்து அரைச்சி இந்த மாதிரி குளிர்காலங்களில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அவசர காலங்களில் யாருமே சீயக்காய் யூஸ் பண்ணுறதும் இல்லை. அதுக்கு பதிலாக தான் இந்த ஆர்கானிக் ஷாம்பு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். சளி பிடிக்காது, ஏன்னா இது வந்து காய்ச்சி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது, தலைபாரம் எதுவுமே இருக்காது. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அழுக்கெல்லாம் போகிறதோட நம்ம ஹேர் க்ரோத்துக்குமே சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும், ஸ்பிளிட் எண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.